ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பல வருடங்களுக்கு அப்புறமா நடிகை கனகாவுடைய பிக்சர்ஸ்லாம் சோசியல் மீடியாவில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோஸில் நடிகை கனகாவை பார்க்கும்போது பலராலையும் இது கரகாட்டக்காரன் கனகாவா அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. மொத்தமாக ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்காங்க. நடிகை குட்டி பத்மினி தான் கனகாவை நேரில் மீட் பண்ணி அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நலம் விசாரித்து பேசிட்டு வந்திருக்காங்க. நடிகை கனகாவை மீட் பண்ணிட்டு வந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கிற கனகாவுடைய வீட்டுக்கு போனப்ப அவங்க வீட்டுக்கு வெளியவும் உள்ளவும் ரெண்டு பக்கமும் போட்டு போட்டிருந்துருக்கு. அக்கம் பக்கத்துலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனகா எப்போ வெளியே வருவாங்க போவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஆட்டோவில் கனகா வந்து இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள மீட் பண்ணி பேசியிருக்காங்க. கார் ரிப்பேர் ஆகிட்டதால் கனகா ஆட்டோவில் வந்ததாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா குட்டி பத்மியும் கனகாவும் ஒரு காஃபி ஷாப்பில் பேசியிருக்காங்க. தன்னோட அப்பா கூட சமாதானம் ஆகிடுச்சு, இனிமேல் எனக்கு கோர் பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் கூடிய சீக்கிரமாகவே ஒரு இன்டர்வியூ தரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கனகாவை ஏமாத்தினதால் யார் கூடையும் அவங்க பழகவே பயப்படுறாங்களாமா. யாரையும் என்னால் நம்பவே முடியல, எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் கடைசியில் என்னை ஏதோ ஒரு விதத்தில் ஏமாத்திடுறாங்க, அதனால தான் எனக்கு யாருமே வேண்டான்னு தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு கனகா சொல்லியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ரொம்ப பாப்புலராக இருந்த ஒரு நடிகை பல வருடங்களாக யாருக்குமே தெரியாமல் தனிமையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறவங்க கூடிய சீக்கிரமாகவே நல்ல நிலைக்கு திரும்பி லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க.